கேப்டன் அமெரிக்கா 4 மூவிக்கான டைரக்டர் அப்டேட், சான்டியாகோ காமிக்கன் அப்டேட், இந்த மாதிரியான மார்வல் அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் ஒன்றா பார்த்துருவோம். ஃபால்கன் அந்த விண்டர் சோல்ஜர் டிவி சீரீஸோட வெற்றிக்கு பிறகு மார்வல் கண்டிப்பாக கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு 4th பார்ட் மூவி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது ரூமராக ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனால் மார்வல் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஆண்டனி மேக்கருக்கு வயசாயிடும் போல. ஆனால் மார்வல் இந்த கேப்டன் அமெரிக்கா 4 மூவியை பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே பேசவே இல்லை. ஆனால் கடைசியாக நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ரீசெண்டாக த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் கொடுத்த அப்டேட்டின்படி அமெரிக்கன் நைஜீரியன் டைரக்டரான ஜூலியஸ் ஓனா இந்த கேப்டன் அமெரிக்கா 4 மூவியை டைரக்ட் பண்ண போகிறான். அது மட்டும் இல்லாமல் ஃபால்கன் அந்த விண்டர் சோல்ஜர் டிவி சீரீஸோட ஹெட் ரைட்டரான மால்கம் ஸ்பெல்மன் தான் இந்த படத்துக்கு கதை எழுத போகிறதாகவும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த படத்தை பற்றின அப்டேட் மேக்ஸிமம் D23 எக்ஸ்போல தான் கொடுப்பாங்க மார்வல். சாண்டியாகோ காமிக்கனால் உங்களுக்கே தெரியும், July 23 மார்வல் மூவிஸை பற்றி பேச போகிறாங்க. அதுக்கு ஒரு தனி பேனல் வாங்கியிருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக சாண்டியாகோ காமிக்கனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மார்வல் அனிமேஷனுக்காக இன்னொரு பேனலுமே வாங்கியிருக்காங்களாம். July 22 11:45 AM டு 1:15 PM இந்த பேனல் தான் மார்வல் அனிமேஷனுக்காக வாங்கியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் ஐஎம்குரு டிவி சீரீஸோட ஒரு சின்ன ட்ரெய்லர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஐஎம்குரு டிவி சீரீஸ் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் மார்வல் ஜாம்பிஸ் பற்றின அப்டேட் அண்ட் வாட் இஃப் Season 2 பற்றின அப்டேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் X-Men 97 அனிமேட்டட் சீரீஸ்க்கான ரீபூட் அப்டேட்டுமே மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக இந்த அப்டேட்டுக்கு பிறகு அனிமேட்டட் ஃபேன்ஸ் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியில் அமெரிக்கா சாவேஸும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் MCU யூனிவர்ஸ்லேருந்து நிறைய யூனிவர்ஸ் கிராஸ் பண்ணி இல்லுமினாட்டி யூனிவர்ஸ்க்கு போவாங்க. அதுக்கு முன்னாடி 12-13 யூனிவர்ஸை மேக்ஸிமம் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 40 யூனிவர்ஸ் காட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்களா. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரயன் ரெனால்ட்ஸோட நெட்ஃபுல் யூனிவர்ஸுமே டீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்களாம். அதாவது எப்படின்னா நெட்ஃபுல்லோட ஒரு பில் போர்ட் இருக்கிற மாதிரி காட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்களா அந்த யூனிவர்ஸில். இந்த தகவலை மார்வலோட அசம்பிள் டாக்குமெண்ட்ரியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தி அசம்பிள் டாக்குமெண்ட்ரியில் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியோட ப்ரொடியூசர் ரிச்சி பால்மர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா MCU-லையுமே பாசிபிளி இல்லுமினாட்டியை கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாண்டா பாசிபிளி ரிட்டர்ன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் டீச் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் MCU-க்குள்ளே இல்லுமினாட்டி டீம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியில் பேலர் த பிரேவ் அப்பியராக இருந்ததாகவும் ஒரு சின்ன தகவல் கிடச்சிருக்கு. இந்த தகவலை மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தோட காஸ்டியூம் டிசைனர் கிரகாம் சர்ச்யார்ட் தான் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாரு. பேல்டர் த பிரேவுக்காக ஒரு ப்ரோட்டோடைப் காஸ்டியூம் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு காஸ்டியூமே நடக்கல. ஸோ அப்டேட் விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேல்டர் த பிரேவை டோர் ஃபர்ஸ்ட் பார்ட் மூவிலேருந்தே கொண்டு வர மார்வல் பிளான் பண்ணிட்டுருக்கதாகவும் சொல்லியிருந்தாரு. மார்வல் பேல்டர் த பிரேவை கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ வரையுமே கொண்டு வர முடியல. ஏதோ ஒன்று தடுத்துட்டே இருக்குது. மேபி தோர் ஃபைல வரலாமோ தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஷேர் பண்ண மார்வல் அப்டேட்ஸை பற்றி உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் அகைன் மீட் பண்ணும் வரை நான் உங்களை எஸ்கே.